அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. வெளியில் இருக்கிறவங்க தயவுசெய்து உள்ளே வந்துருங்க. இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகோதரருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆதரவு, நீங்கள்லாம் உள்ளே வந்து அவர்களுக்காக துவா செய்யணும். அதனால் தயவுசெய்து வெளியில் யாரும் இல்லாமல் எல்லாரும் உள்ளே வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி. அன்பிற்குரியோரே, முதல்ல முஹம்மது அப்படிங்கிற பேரை ஏன் நாம் தேர்வு செய்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம், அந்த மாதத்தில் அவர் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற காரணத்தினால, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலில் சூட்டப்பட்ட அந்த பெயரை இவருக்கும் சூட்டி நாம் மகிழ்கிறோம். அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்வானாக. அவருக்காக எல்லாரும் துஆ செய்யுங்க. கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கும் நமக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்து துஆ செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போது அவருக்கு நாம் கலிமா சொல்லி கொடுப்போம். அந்த கலிமாவை அவர் திருப்பி சொல்லுவார். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள். நீங்களும் கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதனுடைய பொருள் என்ன சொன்னாக்கா, அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், பயப்படாமல் தைரியமா சொல்லுங்க, லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். வ அஷ்ஹது மேலும் நான் சாட்சி கூறுகிறேன், அன்ன முஹம்மதன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு அல்லாஹ்வினுடைய அடியார் என்றும், வ ரசூலுஹு அவர் அல்லாஹ்வினுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார் தான், அவர்கள் அல்லாஹுக்கு இணையானவர்கள் அல்ல அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ரெண்டாவது, அல்லாஹுனால் அனுப்பப்பட்ட தூதர், அவர்களுடைய வழிகாட்டல்களை நாம் பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். சரியா? இப்போ இன்னையிலிருந்து நீங்கள் முஹம்மத் சம்மாக்கல்லாஹு பிஸ்மி முஹம்மத் பாரக்கல்லாஹு ஃபீக் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இந்த சகோதரருக்காக எல்லாரும் ஒரு தடவை தக்பீர் சொல்லுங்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இந்த சகோதரருக்கு நாம் வந்து இந்த குர்ஆனுடைய தமிழாக்கம், ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம அப்துல் சமத் அவர்களுடைய தந்தை ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் மொழிபெயர்த்த இந்த திருக்குர்ஆன், அதே போன்ற சதியுதீன் ஹசரத் அவர்களுடைய பயான் சீடி, அப்புறம் காயிதே மில்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு சீடி, அப்புறம் வஹியாய் வந்த வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் மு சண்முகம் எழுதின ஒரு புத்தகம். இவையல் இப்போது கவிஞர் மூன் சண்முகம்ங்கிறவர் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற பேரில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது அவருடைய பேரற்றையெல்லாம் நம்முடைய சகோதரர் முஹம்மது அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறோம். இதன்படி அவருடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.